மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேலிக்கிண்டல் செய்வது, நையாண்டி செய்வது, இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு போக்கு. இஸ்லாத்தை குறித்து சரியாக விளங்காத ஒரு போக்காக தான் இதை நான் வந்து பார்க்கிறேன். எனவே அந்த அடிப்படையில இந்த நிலையை முஸ்லிம்கள் மாத்தி கடைபிடிக்கணும். என்னென்ன ஒழுங்குமுறைகள் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்படி கடைபிடிப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்ற நியத்துல நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கும் உங்களுக்கு சவாபு கிடைக்கும் என்பது சந்தேகம். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க தும்மும் போது நீங்க ஒரு கர்ச்சீஃப் வச்சுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதல்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்கள். ஒரு மனிதன் துப்புகிற போது கூட கீழே துப்ப வேண்டாம், தன்னுடைய கையில இருக்கிற ஏதாவது ஒரு துண்டு துணியில இல்லைன்னா தன்னுடைய ஆடையினுடைய ஒரு ஓரத்துல அந்த எச்சில எடுத்து கசக்கி கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல்கள். சுகாதாரம் சம்மந்தமாக இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை பெற்றிருக்கிற ஒரு சமூகம் வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதலை கேலிக்கட்டல் செய்யறதும் இதெல்லாம் இறை நம்பிக்கைக்கு மாற்றம்னு சொல்றதும் மௌத்தை கண்டு பயப்படுறாங்கன்னு சொல்றதும் தவறான வழிமுறை. அந்த அடிப்படையில இதை நாம வந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு விளக்கம் தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு குஷ்டநோயாளி வருவாங்க. பெருமானார் அவர்களிடத்துல பையத்து செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடத்துல பையத்து செய்கிற போது கரம் பற்றி முசாபகா செய்வாங்க, பெண்களுடைய கரம் பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் முசாபகா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பையத்து செய்ய வருகிற போது அவருடைய கரத்தை பற்றாமலேயே அவருக்கு பையத்துடைய வாக்கியத்தை சொல்லி கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்ன அகத் பாயானா, நாம் உமக்கு பையத்து வழங்கி விட்டோம். ஏன் அவருடைய அவர்கிட்ட முசாபகா செய்யல? அவர் ஒரு தொழு நோயாளி, ஒரு குஷ்ட நோயாளி. இப்போ அவர்கிட்ட முசாபகா செய்வதை தவிர்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், மரண பயம் இருந்ததா என்ன? இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தொடர போறது இல்லை எதுவுமே. அல்லாவுடைய நாட்டம் இல்லாம அவங்க அல்லாவுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறாங்க. இப்ப என்ன நமக்கு சொல்லித்தர்றாங்க? சில போது இது போன்ற தொற்றுகளின் போது கை கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் நமக்கு அழகான போதனை இதுல தரப்படுகிறது. எனவே முஸ்லிம் சமூகத்துல நிறைய இது போன்ற வாத எல்லா விஷயங்களிலும் தர்க்கம் தர்க்கம் தர்க்கம். இமாம் மௌஸாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கேடை நாடிவிட்டால், தீங்கை நாடிவிட்டால் அவர்களிடையே தர்க்கத்தை ஏற்படுத்துவான், அமல்களை விட்டும் தடுத்துவான். எனவே இந்த நேரத்துல மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை கேட்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லுவான், உங்களுக்கு அறியாத விஷயங்களிலே அறிந்தவர்கள் சொல்லை கேட்டு நடங்க, ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குந்தும் லா தஅலமூன் என்ற அடிப்படையில நாம அந்த விஷயங்களை கேட்டு நடக்கணும். ரெண்டாவது, ரொம்ப பயமும் வேண்டும். பயம் அது நிச்சயமாக கூடாது. சிரியாவிலே காலரா பரவிய நேரத்துல சஹாபாக்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க, பயப்படலாம் அவங்க. அந்த மரணம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அது அல்லாவை சந்திப்பதற்கான ஒரு பாலம். நமக்கும் நம் இறைவனுக்கும் மத்தியில குறுக்க நிக்கிறது இந்த மரணங்கிறது தான். இதை தாண்டி அல்லாவைதான் நம்ம சந்திக்க போறோம். மரணம் என்பது அழிவல்ல, அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹும் விரும்புகிறான். உமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ கரிஹ அல்லாஹு லிகாஹ், அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறார். அந்த அடிப்படையில மரண பயம் இருக்கக்கூடாது. இந்த நோய் குறித்த பயத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும், இந்த நோய் குறித்த அச்சத்தை நாம் வென்றெடுக்க. ஒரு பக்கம் தற்காப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டு இந்த நோய் குறித்த அச்சத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி எறியணும். நோய் குறித்த அச்சத்தை வென்றுட்டா உலகம் இந்த கொரோனாவை வென்றுவிடும், இந்த கோவிட்-19 நிச்சயமாக வென்றுவிடும். அந்த அடிப்படையில இந்த நோய் குறித்து ரொம்பவும் அச்சுறுத்த வேண்டாம் என்றும் நான் நம்முடைய மருத்துவர்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். ஆறுதல் வார்த்தைகள் நிறைய சொல்லணும், அச்சுறுத்துகிற வார்த்தைகள் குறைவாக இருக்கணும். சொல்றத நீங்க கவனமா, ஆறுதல் வார்த்தைகள் அதிகமா இருக்கணும், அச்சுறுத்தல்கள் குறைவாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கையை தான் ஊட்டினாங்க. அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லும்போது முதல்ல பஷீர், சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்கள் என்பதை முற்படுத்துவான். அப்புறம்தான் நதி